ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2015 ரிலீஸ் ஆன ஆக்சிடென்டல் டிடெக்டிவ்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட டைட்டில வச்சு ஆக்சிடென்ட்லாம் ஒருத்தர் டிடெக்டிவ் ஆயிட்டாருன்னு நினைக்காதீங்க. பெரிய டிடெக்டிவ் ஆகக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கிற ஹீரோ ஒரு சாதாரண புக் ஷாப் வச்சிருக்காரு. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டை கில்லர்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக ஹீரோவே களத்தில் இறங்கி கேஸை அலசு அலசுன்னு அலசி ஃப்ரெண்டு மாட்டின ஒரு கேஸ் இல்லாமல் வேற கேஸஸையும் சேர்த்து சால்வ் பண்ணுறாரு. ஹீரோவோட டேலண்ட் என்ன, எப்படி கேஸை சால்வ் பண்ணுறான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் ஒரு டெட் பாடியோட ஃபோட்டோவை பார்த்து அவரோட அசம்ஷனை தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, இவரை ஹீரோன்னு சொல்கிறேன். இவர் பார்த்துட்டு இருக்கார்ல அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. செத்து போன பொண்ணு கிடக்கிறது குளத்துக்கு பக்கத்தில், ஆனால் அவளோட உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு. அவளுக்கும் குளத்துக்கும் நடுவில் இருக்கிற புல்லெல்லாம் இவளை நோக்கி வளைஞ்சிருக்கு. அதாவது இந்த பொண்ணு குளத்தில் விழுந்திருக்கா, அவளை யாரோ வெளியே இழுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. யாராக இருக்கணும்னு யோசிக்கிறாரு. இந்த பொண்ணை கொலை பண்ண கில்லராக தான் இருக்கணும்னு கெஸ் பண்ணவும் செய்கிறாரு. ஆனால் எதுக்காக கில்லர் டெட் பாடியை வெளியே எடுத்துகிட்டு வந்து போடணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கு பதில் தெரியல. இந்த ஒரு விஷயம் தான் இந்த கேஸோட முக்கியமான ஹிண்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோட குழந்தை அழுக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, ஆனால் போலீஸ் செலெக்ஷனை ரிஜெக்ட் ஆயிடாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ரெண்டு குழந்தைங்களும் இருக்கு. ஒரு புக் ஷாப் ஓப்பன் பண்ணி பொழப்பை நடத்திட்டு இருக்காரு. போலீஸ் ஆக முடியலனாலும் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட நாவல்ஸை படிக்கிறது, பேப்பரில் வர நியூஸை படித்து இவரே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு அவரோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறது ஹீரோட ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இவங்க போதுமான பணம் இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ணவே கஷ்டப்படுறாங்க. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக இதெல்லாம் பண்ணுவார். அடுத்த சீனில் ஹீரோ கடையை மூடிட்டு அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இவர் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு லீ. போலீஸில் டிடெக்டிவாக இருக்காரு. இவரை லீனே சொல்கிறேன். லீக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து வர்றார்ல, இவர் தான் இந்த ஸ்டேஷனில் இருக்கிற சீனியர் டிடெக்டிவ். இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமானவரும் கூட. இவர் சீனியர்னே சொல்கிறேன். லீ இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு வராரு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனுக்கும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. அவன் வேற ஒருத்தனை இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் நடக்கிற டைமில் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. அந்த டைமில் இந்த அக்யூஸ்டு கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கிட்ட தான் இருந்திருக்கான். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இவன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இருந்த கோவத்துல அவளோட வீட்டை கொளுத்திட்டான்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ பக்கத்துல நின்று இவங்க இன்ட்ரோகேட் பண்றதெல்லாம் வேடிக்கை பாக்குறாரு. ஹீரோவாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆர்வ கோளர்ல அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது சீனியருக்கு பிடிக்கல. யாரா இருந்தாலும் பிடிக்காது தானே. ஆனா லீக்காக ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காங்க. லீக்கும் சிச்சுவேஷன் புரியுது. அதனால ஹீரோவை வீட்டுக்கு போக சொல்றாரு. ஹீரோ வெளியே போற மாதிரி போய் மறுபடியும் நைஸா உள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. அக்யூஸ்ட் என்ன சொல்றான், 12:30 ஸ்டீம் பாத் எடுக்கிற பாத் ஹவுஸ்க்கு போயிருக்கான். அங்கே 1 hour இருந்திருக்கான். அப்புறமா கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டு வழியே போறப்ப வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. தீயணைப்பு வண்டி கூட வந்திருக்கு. இதுதான் அக்யூஸ்டோட எக்ஸ்பிளனேஷன். பிரச்சனை என்னன்னா, அக்யூஸ்ட் பாத் ஹவுஸ்க்கு போனதா சொன்னான்ல, ஆனா பாத் ஹவுஸ்ல இருக்கிறவங்க அக்யூஸ்ட பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால அக்யூஸ்ட் பொய் சொல்றான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தீ வச்சதே அக்யூஸ்ட் தான் சொல்றாங்க. சீனியர் அவனோட பாக்கெட்ல என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு காட்ட சொல்றாரு. அப்ப அவன் வாலெட்டு, வாட்ச், போனு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். இதை ஹீரோ பார்த்ததும் அக்யூஸ்டு தீ வைக்கல, அவன் சொல்றது உண்மைதான்னு சொல்றாரு. லீ ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. சீனியருக்கும் ஹீரோ இவங்க விசாரணையில் இன்டர்ஃபியர் ஆகிறது பிடிக்கல. ஹீரோ என்ன சொல்றானா, இவன் பாத் ஹப்புக்கு போனது உண்மைதான், அதனால தான் வாட்சை கழட்டி பாக்கெட்ல வச்சிருந்துருக்கான். அதோட இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது அக்யூஸ்டுக்கு கால் வரும். அப்ப ரிங் ஆகும்ல. அக்யூஸ்டு ஒருவேளை தீ வைக்க போயிருந்தா மொபைலை சைலண்ட்ல போட்டிருப்பான். ஏன்னா சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா ஈஸியா மாட்டிடுவான். அக்யூஸ்டு போனை சைலண்ட்ல போடல. ஸோ அக்யூஸ்டு எந்த தப்பும் பண்ணல. மூணாவதா, அக்யூஸ்டு ஸ்லிப்பர் டைப் செருப்பு போட்டுட்டுறதுனால கண்டிப்பாக அவன் தீ வைக்க போகலன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஸ்லிப்பர் டைப் செருப்பு போட்டிருந்தா ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. லாஸ்ட்டாக அக்யூஸ்டு தீ வச்சிருந்தா போலீஸ் அங்கே வர வரைக்கும் எதுக்கு அங்கேயே இருக்கணும்னு 4 valid points கரெக்டாக சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு போயிடுறாரு. ஹீரோ போனதும் சீனியர் லீக்கிட்ட உன் ஃப்ரெண்டு இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்யூஸ்டையும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் லீயும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ லீ சீனியரை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சீனியர் பெரிய டிடெக்டிவா, சீனியரை பார்த்தாலே அக்யூஸ்டெல்லாம் பயப்படுவாங்களாம். அதனால அவர் இருக்கும்போது ஸ்டேஷன் பக்கம் வராதுன்னு பக்குவமாக சொல்றாரு. ஆனால் லீ சொல்றத ஹீரோ நம்பவே இல்லை. அவ்வளோ பெரிய டிடெக்டிவ்னா ஏன் இன்னும் பெரிய பொசிஷனுக்கு போகலன்னு கேட்க, சீனியர் ஒரு கேஸில் குற்றவாளிகளை அடித்து விசாரிக்கும் போது 3 இறந்துட்டதாகவும் அதனால சீனியரை டீப்ரமோட் பண்ணி இந்த பொசிஷனில் வச்சிருக்கதாகவும் லீ சொல்றாரு. சீனியரும் பெரிய டிடெக்டிவ் தானே ஹீரோ நம்புறாரு. இப்போ ஹீரோ ஏன் போலீஸ் ஆகலன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 9 முன்னால ஹீரோ போலீஸ் செலெக்ஷன்ல இருக்கும்போது நீட் டெஸ்ட் நடக்குது. அப்ப ஹீரோவோட முட்டியில சுத்திய வச்சு தட்ட ஹீரோ காலை வேகமா தூக்கிடுறாரு.
இப்படி காலை வேகமாக தூக்குனா அவங்க நரம்பு மண்டலத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஜென்ரலாக பார்த்தா இது சீரியஸான இஷ்யூவே கிடையாது, ஆனால் போலீஸ் செலெக்ஷனுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த நீஜர்க் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூ இருந்தால் அவங்களால வேகமாக ஓட முடியாது, காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த காரணத்தினால தான் ஹீரோக்கு போலீஸ் வேலை கிடைக்காம போயிருக்கு. ஹீரோ வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும் போது ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு யாங்கி கிட்டேருந்து கால் வருது, ஹீரோவை ட்ரிங்க் பண்ண கூப்பிட்றாரு. லீ வரலன்னு சொல்ல ஹீரோ மட்டும் தனியாக யாங்கியோட கடைக்கு போகிறாரு. அடுத்த சீனில் லீயை காட்டுறாங்க, தனியாக நின்றுட்டுருக்காரு. ஒரு லேடி லீ கிட்ட வராங்க, இவங்க யாருன்னா ஹீரோ இப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனார்ல யாங்கி, அவரோட ஒய்ஃப். லீ யாங்கியோட ஒய்ஃபு கிட்ட ஒரு என்வலப்பை கொடுத்துட்டு இதை யாங்கிக்கு தெரியாமல் வச்சுக்க முடியுமான்னு கேட்க யாங்கியோட ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ யாங்கியை பார்க்க சொல்லிட்டு போனாரு, ஆனால் லீ யாங்கியோட ஒய்ஃபை பார்க்க சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்காரு. இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த நாள் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு, குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டுதான் எந்திரிக்கவே செய்கிறாரு. தன்னோட குழந்தை தான் அழுகுதுன்னு நினைக்கிறாரு, ஆனால் அழுகிறது யாங்கியோட குழந்தை. இவங்க ரெண்டு பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு யாங்கி வீட்லேயே அதுவும் ஹால்லேயே படுத்து தூங்கியிருக்காங்க. ஹீரோக்கு அவர் ஒய்ஃப் நிறைய தடவை கால் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்ததும் ஹீரோ பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ யாங்கியோட பெட்ரூம்க்கு போகிற வழியில் ரத்த துளிகள் இருக்கிறத பார்க்குறாரு. மெதுவாக பெட்ரூமை போய் எட்டி பார்க்குறாரு, பார்த்தா உள்ள யாங்கியோட ஒய்ஃப் செத்து கிடக்காங்க. உடனே ஹீரோ போலீஸ்க்கு தகவலை சொல்கிறாரு. விஷயத்தை கேட்டதும் லீ பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. உள்ள போய் யாங்கியோட ஒய்ஃபை பார்க்குறாரு, பின்னாடியே சீனியரும் வராரு. யாங்கியோட ஒய்ஃப் இறந்த டைம் 11:22 ஒரு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அவளோட வாட்சு உடஞ்சி போயிருக்கு, ஓடலை, அதில் டைம் 11:22 காட்டுது. இதை வச்சு தான் டெத் டைம் 11:22 சொன்னாரு. ஆனால் ஃபாரன்சிக் டீம் அட்டாப்சி பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லிடுறாங்க. தரையில் ரத்தம் நிறைய இருக்குது, ஆனால் கில்லரோட கால் தடமோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ இல்லை. இதை வச்சு கில்லருக்கு இது மொத கொலை இல்லைன்னு சீனியர் சொல்கிறாரு. அப்புறம் கழுத்தில் இருக்கிற கத்தி குத்த பார்த்து கில்லர் ரைட் ஹேண்ட் காரனோ ஆனால் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி குத்தியிருக்கான்னு சொல்கிறாரு. ஏன்னா கத்தி இறங்கின டைரக்ஷனை வச்சும் காயத்தை வச்சும் சீனியர் இதை சொல்கிறாரு. கில்லர் ஏன் இப்படி பண்ணார்னு சீனியர் கேட்க எல்லாரும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடி இருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காரனை இந்த கொலையில் மாட்டி விடுறதுக்குன்னு சொல்ல சீனியர் வெரி குட்ன்னு சொல்லிட்டு திரும்புறாரு. ஹீரோவை பார்த்தது சிரிப்பு கோபமாக மாறுது. வெளியில் வந்ததும் லீ கிட்ட யாங்கி லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு சீனியர் கேட்குறாரு. யாங்கி ரைட் ஹேண்டன்னு லீ சொல்ல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் தான் கில்லராக இருப்பான்னு சீனியர் சொல்கிறதோட இந்த சீன் முடியுது. சீனியர் இப்படி சொன்னதும் யாங்கியை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யாங்கிக்கு நைட்டு நடந்தது கிளியராக ஞாபகம் இல்லை, ஆனால் வீட்டுக்கு 3 இல்லை 4 மணிக்கு தான் வந்தோன்னு சொல்கிறாரு. ஹீரோ கூட தான் அது வரைக்கும் இருந்ததா சொல்ல யாங்கி மேலே இந்த சந்தேகம் போகுது, அவரை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. ஆனால் சீனியருக்கு இன்னும் யாங்கி மேலே தான் சந்தேகம், அதனால் இவங்க ட்ரிங்க் பண்ணதாக சொன்ன கடைக்கெல்லாம் போய் விசாரிக்கிறாரு. கடைக்காரங்க ரெண்டு பேரையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல ஹீரோ அங்கே வந்து கடைக்காரன்ட்ட சில விஷயத்தை ரீகால் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் கடைக்காரனும் ஆமாம் இவர் தான் இங்கே 1 மணி வரைக்கும் இருந்தார்னு சொல்ல சீனியருக்கும் இவங்க மேலே அந்த டவுட்டு கிளியர் ஆகுது. சரி அட்டாப்சி ரிப்போர்ட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. அங்கேயும் பெருசாக எந்த லீடும் கிடைக்கல. டாக்டர் சீனியர் கிட்ட யாங்கி ஒய்ஃப் கையில் அந்த வாட்சை காட்டுறாரு. அதில் ஒரு விஷயம் குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்னென்னா யாங்கி ஒய்ஃபு மணிக்கட்டில் எந்த காயமும் இல்லை, ரத்தமும் இல்லை, ஆனால் வாட்சோட பின்பகுதியில் ரத்தம் இருக்குது. அது எப்படி வந்தது? அட்டாப்சி பண்ணதை வச்சு டெத் டைம் 11:20 கண்டுபிடிக்கிறாங்க. வாட்ச் ஸ்டாப் ஆனதும் 11:22 தான். ஸோ கில்லர் கொலை பண்ணப்ப வாட்ச் கலண்டு கீழே விழுந்திருக்கணும், அப்போ வாட்சோட பின்பகுதியில் ரத்தம் தெரிச்சிருக்கும். அப்புறமா கில்லர் வாட்சை யாங்கி ஒய்ஃப் கையில் கட்டி விட்டுருக்கணும். இப்படி நடந்தால் தான் வாட்சோட பின்பகுதியில் ரத்தம் பட சான்ஸ் இருக்குது. ஆனால் கில்லர் இப்படி செய்கிறதுக்கே எந்த காரணமும் இல்லை. ஃபாரன்சிக் ஆளுங்க தான் கிரைம் சீன்லேருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்போது வாட்சில் ரத்தக்கரப்பட்டிருக்கணும்னு டாக்டர் சொல்ல சீனியர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் சீனியருக்கும் மேலே ஒரு அதிகாரி இருக்காரா, அவரை காட்டுறாங்க. இவர் அதிகாரினே சொல்கிறேன். அவர் யாங்கி ஒய்ஃபோட பேங்க் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண சொல்லியிருக்கார் போல. அவன் 5 நாளைக்கு முன்னால் பேங்க்லேருந்து 1.5 லட்சம் விட்ரா பண்ணியிருக்கா. அதை வச்சு என்ன பண்ணான்னு தெரியல, அந்த பணம் எங்கன்னு தெரியல. அந்த பணத்தை ட்ராக் பண்ண சொல்கிறாரு. ஹீரோ பையனை கடையில் உட்கார வச்சுட்டு இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டேஷனுக்கு வராரு. லீ ஹீரோவை கூட்டிட்டு காரில் போகிறப்ப ஹீரோ அட்டாப்சி பண்ண டாக்டர் என்ன சொன்னார், வேறு ஏதாவது லீடு கிடச்சிச்சான்னு கேட்க லீக்கு கோவம் வருது. இதுக்கு முன்னாடியுமே ஹீரோ இன்டர்ஃபியர் ஆகிறப்ப கோவப்படுவார், ஆனால் இந்த தடவை கோவப்பட்டதும் இல்லாமல் ஹீரோவை நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதாக சொல்கிறாங்க. யாங்கியோட ஒய்ஃபு கொலை செய்யப்பட்ட நேரத்தில் ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதை ஒரு கேக் கடைக்காரங்க பார்த்துருக்காங்கன்னு. ஹீரோ அதை ஜஸ்ட்டு கேட்டு வச்சுக்கிறாரு, உடனே எதுவுமே செய்யலை. அடுத்த நாள் லீ ஆஃபீஸ்க்கு போகும்போது எல்லா போலீஸ்காரங்களும் லீயவே பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னா லீ தான் அந்த கில்லரா. யாங்கியோட ஒய்ஃபு பேங்க்லேருந்து எடுத்த 1.5 லட்சத்தை வச்சு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, அதை லீ பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது லீக்கும் யாங்கி ஒய்ஃப்க்கும் நெருக்கமான பழக்கம் இருந்ததுன்னு காட்டுது.
இதை கண்டுபிடிச்சதும் லீ மேல சந்தேகம் வந்திருக்கு. லீயோட டெஸ்கை செக் பண்ணிக்காங்க. அப்ப யாங்கியோட ஒய்ஃபை கொலை பண்ண யூஸ் பண்ணப்பட்ட கத்தியும் ரத்தக்கரையோட ஒரு ட்ரெஸ்ஸும் கிடைச்சிருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல சீனியர் சொன்னார்ல கில்லர் லெஃப்ட் ஹேண்டட்னு, லீயும் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் தான். ஸோ லீ தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மேலதிகாரி லீ அரெஸ்ட் பண்ணி எவிடன்ஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாரு. இந்த அதிகாரி ஒரு காலத்துல சீனியருக்கு கீழே வேலை பார்த்தாரு. ஆனா சீனியர் டீ ப்ரமோட் ஆனனால இப்ப அதிகாரிக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கு. அந்த உரிமையில சீனியர் அதிகாரி கிட்ட லீ கில்லர் இல்லைன்னு சொல்றாரு. போலீஸ்காரங்களுக்கு வெப்பனை எப்படி டிஸ்போஸ் பண்ணும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப லீயை மர்டர் வெப்பனை அவன் டெஸ்க்லயே வைக்கணும். இதுல இருந்தே யாரோ லீய மாட்டி விட தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம்னு சீனியர் சொல்ல அதிகாரி அதை மறுக்கிறாரு. சீனியர் லீக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா சொல்லிட்டு அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியும் பேச சீனியர் அதிகாரியை அடிச்சிடறாரு. அதிகாரி சீனியருக்கு ஒரு சவால் விடுறாரு. சீனியர் இந்த கேஸை ரெண்டு வாரத்துல பிரேக் பண்ணி லீ கில்லர் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சா அதிகாரி வேலையை ரிசைன் பண்ணிடுறதா சொல்றாரு. அப்படி சீனியரால ரெண்டு வாரத்துல கண்டுபிடிக்க முடியலனா சீனியர் வேலையை விட்டு போயிடணும்னு சொல்ல சீனியர் சவாலை ஏத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ யாங்கியோட கடைக்கு போறாரு யாங்கிக்கு ஆறுதல் சொல்லலான்னு. அப்பதான் லீ அரெஸ்ட் ஆனதை டிவியில பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் சொன்னாங்கல்ல யாங்கி வீட்டுக்கு யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்தாங்கன்னு, அதை கூட கேக் கடைக்காரங்க பார்த்தாங்கன்னு அந்த கடைக்கு போறாரு. ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே சீனியரும் அங்க வந்துடுறாரு. சீனியர் ஹீரோவை துரத்திட்டு கடைக்காரங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த கடைக்காரங்க நைட்டு 10:30 கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப யாங்கி வீட்டுக்கு வெளியில ஒருத்தர் நின்றுருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டே இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் போனை மறந்து கடையில வச்சிருந்தனால அதை எடுக்க கடைக்கு போயிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் அதாவது 11 வாக்குல மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அதே ஸ்ட்ரேஞ்சர் அவனோட கார்ல உட்காந்து யாங்கியோட வீரே பார்த்துட்டு இருந்திருக்கான். இதுதான் இவங்க பார்த்தது. ஸ்ட்ரேஞ்சர் பண்ணதெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருந்தனால கார் நம்பரை கூட நோட் பண்ணிக்காங்க. சீனியர் அந்த கார் நம்பரை வாங்குறதுக்குள்ள ஹீரோ அந்த பேப்பரை புடுங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. நம்பரை நோட் பண்ணிட்டு அந்த பேப்பரை எரிச்சிடறாரு. சீனியர் கோவமா வெளியே வந்து பேப்பர் எரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோ மேல கோவப்படுறாரு. டிவியில கில்லரை பிடிச்சாச்சுன்னு அதிகாரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா சீனியர் இனி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்பனா லீ கில்லர் இல்லைன்னு தான் சீனியரும் நினைக்கிறாருன்னு ஹீரோக்கு புரியுது. தன்னோட நண்பனை காப்பாத்த ரெண்டு பேரும் சேர்ந்து கில்லரை பிடிப்போம்னு ஹீரோ சொல்ல சீனியர் நக்கலா சிரிச்சுட்டு கார் நம்பரை கேட்கிறாரு. ஹீரோ வேணும்னே கார் நம்பரை தப்பு தப்பா சொல்ல சீனியர் வேற வழி இல்லாம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா சீனியருக்கு ஹீரோவோட திறமை என்னன்னு தெரியும். இருந்தாலும் ஹீரோ போலீஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோ விரட்டுறாரு. கார் நம்பரை வச்சு கார் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு பார் ஓனர். பார் ஓனர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறாங்க. ஆனா அவர் வீட்டுல இல்ல, 3 முன்னாலேயே சைனாக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டு தான் அவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. 2 முன்னாலதான் யாங்கி வீட்டுக்கிட்ட சுத்தி இருந்திருக்காரு. ஆனா ஒய்ஃபு 3 முன்னாலேயே சைனாக்கு போனதா சொல்ல பார் ஓனர் எதையும் மறைக்கிறாருன்னு கிளியரா புரியுது. அதனால ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள பார் ஓனர் போன ஃபிளைட் டீடைல்ஸை செக் பண்ண சொல்லிட்டு சீனியரும் ஹீரோவும் ஜெயிலுக்கு போறாங்க. லீ என்ன சொல்றாருன்னா யாங்கி நிறைய கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டிருக்காரு. கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாதனால தான் யாங்கியோட ஒய்ஃப் அவங்க சம்பாதிச்சதை தனியா சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. லீ பேர்ல ஒரு வீடை வாங்கியிருக்காங்க. ஒருவேளை கடன்காரங்க யாங்கி ஃபேமிலி பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டாலும் லீ பேர்ல இருக்கிற வீடு எதுவும் செய்ய முடியாதானே. ஆனா இது யாங்கி கிட்ட கூட சொல்லல. ஏன்னா யாங்கி ஒழுங்கா குடும்பத்தை நடத்தாதனாலதான் இவ்வளோ கடன் பட்டிருக்கதா யாங்கி ஒய்ஃப் நினைக்கிறாங்க. யாங்கியை டைவர்ஸ் பண்ண போறதாவும் லீ கிட்ட சொல்லியிருக்காங்க. லீ ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம யாங்கியை டைவர்ஸ் பண்ணாதன்னு அட்வைஸ் கூட பண்ணியிருக்காரு. கடைங்காரங்க யாங்கியை தொல்லை பண்ணாத அளவுக்கு அவரோட போலீஸ் பவரை வச்சு அவங்கள தடுக்கவும் செஞ்சிருக்காராம். அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணதே வீட்டு பத்திரத்தை யாங்கி ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு அட்வைஸ் பண்ணதான்னு லீ சொல்றாரு. எத்தனை மணிக்கு மீட் பண்ணன்னு சீனியர் கேட்க 10 or 11 இருக்குன்னு லீ சொல்றாரு. ஹீரோ கண்டிப்பா 10 சொல்ல எப்படி சொல்றேன்னு சீனியர் கேட்க அப்புறமா சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு லீக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு லீ போயிடுறாரு. இவங்க வெளியே வந்ததும் சீனியருக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. பார் ஓனர் சைனாக்கு போகவே இல்லையா, விசாவை மட்டும் வாங்கிட்டு ஒய்ஃப் கிட்ட சைனா போறேன்னு சொல்லிட்டு இங்கேயே தான் சுத்திட்டு இருக்காரு. அதோட அவர் டிராஃபிக் கேமராஸை வச்சு அவரோட கார் எங்க இருக்குங்கிறதையும் சீனியர் தெரிஞ்சுட்டு அங்கே போறாரு. பார் ஓனரோட கார் கிட்டே அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இந்த கேப்ல ஹீரோ ஒய்ஃப்க்கு அடங்கி போறதையும் வீட்டு வேலை செய்யறதையும் கேள்விப்பட்டு சீனியர் ஹீரோவை அசிங்கப்படுத்துறாரு. போதாதுக்கு ஹீரோட குழந்தையும் ரெண்டு பேரையும் படுத்தி எடுக்குது. பார் ஓனர் வந்ததும் அவரை ஃபாலோ பண்ணி ஒரு காஃபி ஷாப்க்கு போறாங்க. இவர் தான் அந்த பார் ஓனர். சீனியர் இவர்கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த பார் ஓனரும் யாங்கியோட ஒய்ஃபும் லேண்ட் விஷயத்துல அறிமுகமாயிருக்காங்க. பார் ஓனரோட லேண்டு யாங்கி ஒய்ஃப்க்கு பிடிச்சு போக இவர்கிட்ட கெஞ்சி கேட்டு கம்மியான விலையில வாங்கிட்டாங்களா. ஆனா அடுத்து கொஞ்சம் மாசத்துலயே அங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுற ஆஃபர் வர
லேண்டை திரும்பி கேட்கலான்னு பார் ஓனர் நினைக்கிறாரு. ஆனால் யாங்கியின் ஒய்ஃபு அவர் கால் அட்டன் கூட பண்ணலையா, அதனால தான் அவளை மீட் பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் 11 மணிக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருந்தனால அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கிளம்பி போயிட்டு தான் சொல்கிறாரு. 11 மணிக்கு யார் கூட அப்பாயின்மெண்ட்னு சீனியர் கேட்க, அது பர்சனல் சொல்ல முடியாதுன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. சீனியர் பார் ஓனரை திட்டுறாரு. அப்போ காஃபி ஷாப்பில் காஃபி பீன் கருகிற ஸ்மெல்லை வச்சும், காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குற லேடி பதட்டமாக இருக்கிறத வச்சும், காஃபி ஷாப்போட பேரை வச்சும் பார் ஓனர் காஃபி ஷாப்பில் இருந்த இந்த லேடியை பார்க்க போனதாக ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. பார் ஓனரோட பார் பேர் ஹூ, இந்த காஃபி ஷாப்போட பேர் ஹூ இஸ். ஸோ பார் ஓனர் தான் இந்த காஃபி ஷாப்க்கும் ஓனர்னு ஹீரோ சொல்ல, பார் ஓனரோட லவ்வரு அங்கே வந்து உட்கார்றா. பார் ஓனர் ஹீரோ சொல்கிறது கரெக்டுன்னு ஒத்துக்கிறாரு. லவ்வரை மீட் பண்ணதான் அன்றைக்கி 10:30 கிளம்பிட்டதாக சொல்கிறாரு. இது அவரோட வைஃபுக்கு தெரியாது, அதான் சீனியர் கிட்ட சொல்லவும் மறுத்தாரு. இப்போ சைனா போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கதும் இதே லவ்வருக்காக தானா. ஸோ பார் ஓனர் கில்லர் இல்லைன்னு தெரியுது. லாஸ்ட்டாக பார் ஓனர் இன்னொரு தகவலை சொல்கிறாரு. யாங்கி வீட்டிலேருந்து கிளம்பும்போது யாங்கி வீட்டில் 2 ஜென்ஸ் இருக்கிறத பார் ஓனர் பார்த்துருக்காரு. ஸோ கில்லர் ஒருத்தன் இல்லை, 2 பேர். லீ யாங்கி ஒய்ஃபை மீட் பண்ணது 10 மணிக்கு, பார் ஓனர் 10:30 வரைக்கும் யாங்கி வீட்டுக்கிட்ட தான் இருந்திருக்காரு. ஹீரோவும் யாங்கியும் வீட்டுக்கு போனது 3 மணிக்கு, கொலை நடந்தது 11:20. டைமிங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கேஸில் டைம் ரொம்ப முக்கியம். ஹீரோ 2 கில்லர்னு சொல்கிறாரு, ஆனால் சீனியர் கில்லர் ஒரு ஆள் தான். பார் ஓனர் 2 பேரை பார்த்ததில் ஒருத்தன் கில்லரு, இன்னொரு ஆள் யாங்கியோட ஒய்ஃப்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ சொல்கிறது தான் கரெக்டு. 10 மணிக்கு லீயை மீட் பண்ணிட்டு கிளம்புன யாங்கி ஒய்ஃபு 11 மணிக்கு தான் அவள் குழந்தைய பார்த்துக்கிறவங்க வீட்டுக்கே போயிருக்கா. குழந்தைய வாங்கிட்டு அப்புறம்தான் வீட்டுக்கே போயிருக்கா. ஸோ பார் ஓனர் பார்த்த 2 பேருமே கில்லர்ஸ் தான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண, அதை கன்ஃபார்ம் பண்ண யாங்கி குழந்தைய பார்த்துக்கிறவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. ஹீரோ சொன்னது தான் கரெக்டு. ஸோ கில்லர் மொத்தம் 2 பேர். ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. எப்பயும் போல் ஹீரோவோட ஒய்ஃபு கண்டமணி திட்டுறாங்க. ஹீரோவை சீனியர் கூட பார்த்ததா சொல்கிறாங்க. அதோட சீனியரை பற்றின இன்னொரு சீக்ரெட்டையும் சொல்கிறாங்க. சீனியரோட 2 குழந்தைங்களுக்கு ஹீரோட ஒய்ஃப் தான் டியூஷன் எடுக்கிறாங்க. அதனால் சீனியர் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்களாம். அப்போ தான் சீனியரோட ஒய்ஃபு சீனியரை எந்த அளவுக்கு அதிகாரம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்காங்க. ஒரு சீனில் சீனியர் ஹீரோவை ஒய்ஃபை சொல்கிறதுக்கெலாம் செய்கிறதுக்கு கிண்டல் பண்ணுவார். ஆக்சுவலாக சீனியர் வீட்லேயும் இதே நிலைமை தான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் ஹீரோவுக்கு ஹாப்பி ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ சீனியரை மீட் பண்ணும்போது பார் ஓனர் ஏன் கில்லராக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, யாங்கி ஒய்ஃபோட வாட்ச் உடஞ்சிருக்கும், அதில் டைம் 11:20 கரெக்டான டெட் டைம் இருக்கும்ல, வாட்சுக்கு பின்னாடி ரத்தக்கரை இருக்கும், ஆனால் கையில் ரத்தக்கரை இருக்காது. இதெல்லாம் வச்சு ஒரு தியரியை சொல்கிறாரு. பார் ஓனர் 10:30 கிளம்புனது உண்மைதான், 11:10 ஒரு டிராஃபிக் சிக்னலை கிராஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணுமா. 11:20 யாங்கி ஒய்ஃபை வெளியில் வச்சு கொலை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமும் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிட்டு லேட் நைட்டு யாங்கி வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பெட்ரூமில் போட்டுட்டு வாட்சை உடச்சி 11:20 செட் பண்ணி யாங்கி கையில் கட்டி விட்டுருக்கலான்னு சொல்கிறாரு. வாட்சுக்கு பின்னாடி ரத்தக்கரை இருக்கிறத வச்சு ஹீரோ இந்த கான்செப்டை சொல்கிறாரு. ஆனால் டெட் பாடியை அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைங்கனால சீனியர் இதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ பார் ஓனர் கில்லர் இல்லை, அதனால் அடுத்த லீடு பார் ஓனர் பார்த்தா அந்த 2 பேரை கண்டுபிடிக்கணும். இதுக்கிடையில் சீனியரும் ஒய்ஃபுக்கு பயந்தவர்தான்னு தனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்ல, சீனியருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்புறம் இந்த காரணத்தினாலேயே 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடுத்த லீடு தேடி போகிறதுக்குள்ள இன்னொரு தகவல் வருது. இன்னொரு கொலை நடந்துருச்சு. க்ரைம் சீனுக்கு போகிறப்ப வாசலில் ஒரு போலீஸ்காரர் கதறி அழுதுட்டுருக்காரு. ஏன்னா இங்கே இறந்து போன லேடி இந்த போலீஸ்காரோட ஒய்ஃபாம். இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்கிறேன். இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் டெட் பாடி ஒரு சிம்னிக்குள்ளே இருக்குது. இந்த சிம்னி இருக்கிற ரூமு இவங்க வேலை பார்க்குற இடம் தான். அதாவது வேலை பார்க்குற இடம் வீட்டோட ஒட்டி தான் இருக்குது. கில்லர் இவங்களை பைக் செயின் மாதிரி எதையோ வச்சு அடிச்சே கொண்டிருக்கான். அப்புறம் டெட் பாடியை சிம்னிக்குள்ளே வச்சுருந்துருக்கான். அது மட்டும் இல்லை, இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் ஃபோனை வச்சே அவங்கள சிம்னிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும் எடுத்திருக்கான். ஃபோன் எடுத்த டைமு 1:30 மணிக்கு. அதுக்கப்புறமா வீட்டோட பின்பக்கம் இருக்கிற கார் பார்க்குக்கு போகிறாங்க. அப்போ தான் பின்வாசல் டோரை பார்க்குறாங்க. அதில் ஒரு பக்கம்தான் பிடி இருக்குது. அதாவது இந்த டோரை உள்ளேருந்து மட்டும்தான் திறக்க முடியும், வெளியேருந்து திறக்க முடியாது. கார் பார்க்கில் ரத்தக்கரை இருக்குது. தரையில் மட்டும் இல்லை, சுவத்துலேயும் கார்லேயும் ரத்தக்கரை இருக்குது. ஸோ கில்லர் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபை கார் பார்க்கில் வச்சு கொலை பண்ணிட்டு சிம்னியில் வச்சுட்டு போயிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கொலையை பண்ணது 2 பேர்னு சீனியர் சொல்கிறாரு. ஒருத்தன் கார் பார்க்கில் வச்சு கொலை பண்ணியிருக்கான், இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளேருந்து பின்வாசல் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஹீரோ சொன்ன மாதிரி 2 கில்லர்ஸ். யாங்கி ஒய்ஃபை கொன்ன அதே கில்லர் தான் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபையும் கொண்டிருக்கணும்னு சீனியர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோ ஒரு கான்செப்ட் சொன்னார்ல, பார் ஓனர் தான் கில்லர்னு, அந்த தியரி அவுட் ஆகுது.
அடுத்த சீனில் ஹீரோவும் சீனியரும் யாங்கியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் யாங்கியோட ஒய்ஃபு இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறத பேசிக்கிட்டதை பார்த்துருக்காங்களான்னு நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாராம். அதனால் செத்துப்போன ரெண்டு லேடிஸ்க்கும் பழக்கம் இருக்கா, ஏதாவது லிங்க் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த லிங்க்கும் இல்லை. அப்புறம் கில்லர் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணான்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோ இவங்க ஊரில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் ஒரு கொலை நடந்ததை பற்றி சொல்கிறாரு. அந்த கொலையையும் இதே கில்லர் பண்ணியிருக்கலான்னு சொல்ல சீனியர் எந்த கேஸ்னு கேட்குறாரு. ஹீரோ படத்தோட ஓப்பனிங் சீனில் குளத்துக்கிட்ட நடந்த ஒரு மர்டர் கேஸை இன்டர்நெட்டில் படிப்பார்ல, அந்த கேஸை பற்றி சொல்கிறாரு. யாங்கியோட ஒய்ஃப் கையில் இருந்த வாட்சை கில்லர் தான் கழட்டி மாட்டியிருந்துருக்கணும். இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபை கொலை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதே மாதிரி குளத்துக்கிட்ட கொன்ன பொண்ணை வேணும்னே வெளியில் இழுத்து போட்டிருக்கான். ஏன்னா குளத்துக்குள்ளேயே டெட் பாடி ரொம்ப நாள் இருந்தால் போலீஸால் டெட் டைமை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கில்லர் டெட் பாடியை வெளியே இழுத்து போட்டிருக்கான். மூணு கேஸ்லையும் கில்லர் டெத் டைமை பர்பஸாக தெரியப்படுத்துகிறான்னு ஹீரோ சொல்ல சீனியர் எதுக்கு கில்லர் அதை தெரியப்படுத்தணும்னு கேட்க அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிற இந்த கான்செப்ட்லையும் சீனியருக்கு உடன்பாடு இல்லை. அதனால குளத்துக்கிட்ட நடந்த லேடியோட கேஸை விட்டுருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ கேட்கல. அந்த கேஸை பற்றி விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ண ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க அந்த கேஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இறந்து போன பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இறந்த கொஞ்ச நாள்லேயே இன்னொரு பொண்ணோட டெட் பாடியை குளத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட கழுத்தில் குளத்துக்கிட்ட செத்து கிடந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் ஸ்ட்ராப் இருந்துச்சான். ஸோ குளத்துக்கிட்ட செத்து கிடந்த பொண்ணு எதேச்சியாக இந்த பொண்ணை கொண்டிருக்கணும், அப்புறம் குற்ற உணர்ச்சியில் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ரெண்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அப்போ சூசைட் பண்ண பொண்ணை யார் வெளியே இழுத்து போட்டதுன்னு ஹீரோ கேட்க அவளே தவழ்ந்து வந்திருப்பான்னு இந்த ஆஃபீஸர் சொல்ல சீனியர் ஹீரோட சட்டையை பிடிச்சி வாணி இருக்கிறாரு. அப்போ கேஸ் ஃபைல் கீழே விழுக உள்ளேருந்து நிறைய ஃபோட்டோஸ் விழுகுது. அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை சீனியர் எடுத்து பார்க்குறாரு. இந்த ஆளை இன்ஸ்பெக்டர் 5 வருஷத்துக்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே ஆளை தான் இந்த கேஸ் ஆரம்பத்துலேயும் சந்தேகப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த சஸ்பெக்டை ட்ராக் பண்ணலான்னு அடுத்த லீடை பிடிக்கிறாங்க. காரில் போகிறப்ப ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோவோட தியரி படி குளத்துக்கிட்ட செத்து கிடந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணான்னு போலீஸை சொல்ல வைக்க இன்னொரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும் கில்லர். யாங்கியோட ஒய்ஃப் கொலையை ஹீரோவோட ஃப்ரெண்டான லீ மேலே போட்டான். ஏன்னா யாங்கியோட ஒய்ஃபும் லீயும் அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக இறந்து போன இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் கேஸையும் யார் மேலேயாவது போட தான் கில்லர் பைக் செயினை யூஸ் பண்ணிக்கான். இந்த பைக் செயினை வச்சு போலீஸ்காரங்க யாரையாவது அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. சீனியர் ஹீரோவை அசிங்கமாக திட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாரு. அங்கே போனால் ஸ்டேஷனே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு சீனியர் கேட்க ஹீரோ சொன்ன மாதிரியே கிரைம் சீனுக்கு பக்கத்தில் ரத்தக்கரையோட ஒரு பைக் செயின் கிடச்சிருந்துருக்கு. அதை வச்சு ஒருத்தரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவரை தான் இப்போ இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு விசாரிச்சிட்ருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ரீசண்டாக பைக் செயினை மாற்றிருக்காரு, பழைய செயினை கீழே போட்டிருக்காரு. அதோட இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு இவர்கிட்ட புலம்புவாங்களாம். இன்ஸ்பெக்டருக்கு வேறு ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கதா சொல்லி அழுவாங்களாம். அவ்வளோதான்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கும் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. அதோட விளைவாக இவர் தான் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபையும் கொண்டிருப்பார்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே பழி வேற ஆள் மேலே விழுகுது. சீனியருக்கும் ஹீரோ சொன்னதான் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. அதனால் குளத்துக்கிட்ட செத்து போன பொண்ணு கேசியும் இதே கில்லர் தான் பண்ணியிருப்பான்னு நினச்சி இவங்க ஒருத்த மேலே சந்தேகப்பட்டாங்கல்ல சஸ்பெக்ட், அவனை ட்ராக் பண்ணுறாங்க. சஸ்பெக்டை 5 வருஷத்துக்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணது இன்ஸ்பெக்டர் தானே. அதனால் இன்ஸ்பெக்டர் கிட்ட சஸ்பெக்டை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு கேட்டு நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே சஸ்பெக்டை பிடிக்க முடியல. அப்போ இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்து கால் வருது. உடனே ரெண்டு பேரும் ஒரு அக்வாரியம் போகிறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அக்வாரியமோட லாஸ்ட்டில் ஒரு சின்ன தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது. அங்கே போனதும் ஒரு டெட் பாடி தொங்கிகிட்ருக்கிறது சீனியர் பார்த்துறாரு. ஹீரோவை அங்கேயே நிற்க சொல்லிட்டு தொட்டிக்குள்ளே இறங்குறாரு. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு பொம்மை. ஸோ பொம்மையை தொங்க விட்டு இவங்களை ட்ராப் பண்ண பார்க்குறாங்கன்னு சீனியருக்கு சந்தேகம் வருது. அலர்ட் ஆகுறாரு. அப்போ கரெக்டாக ஒருத்தர் ஒரு ஸ்விட்சை தட்ட சீனியர் ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு தண்ணியிலேருந்து ஜம்ப் பண்ணி மேலேருந்து ஒரு லைட்டை பிடிச்சி தொங்குறாரு. பார்த்தா சீனியர் நினச்ச மாதிரியே தண்ணி தொட்டியில் கரண்ட் போகிற வயரை போட்டிருக்காங்க. சீனியர் தொங்கிகிட்ருக்காரு. ஹீரோவால் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியல, ஏன்னா டோரு லாக் ஆகிருக்கு. அப்புறம் தொட்டியோட கார்னரில் ஸ்விட்ச் போர்டு இருக்கிறத பார்க்குறாரு. சீனியரை காப்பாற்ற ரிஸ்க் எடுத்து ஜம்ப் பண்ணி ஸ்விட்ச் போர்டுக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னலை பிடிக்கிறாரு. அப்போ ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு சஸ்பெக்ட் இவங்களை பார்க்குறான். ஹீரோவையும் தள்ளிவிடுறதுக்காக சஸ்பெக்ட் ஹீரோவோட கையை குத்தி குத்தி விளாண்டுட்டுருக்கான். அப்புறம் சீனியர் கன் எடுத்து ஸ்விட்ச் போர்டை ஷூட் பண்ணி கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தண்ணியிலையும் விழுந்துடுறாங்க. ஒரு வழியை தப்பிச்சிட்டாங்க, ஆனால் சஸ்பெக்டே எஸ்கேப் ஆயிட்டான். சஸ்பெக்ட் இவங்களை கொல்ல கூட தயங்கலை. அதனால் ரெண்டு கில்லரில் அவன் ஒருத்தன்னு கன்ஃபார்ம் ஆகுது.
ஹீரோவை வச்சு ரிஸ்க் எடுக்க சீனியர் தயாரா இல்லை, அதனால ஹீரோவை இனிமேல் இந்த கேஸில் இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லி வீட்டுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் இப்போதான் ஹீரோ லீ மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு சொல்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் வருஷம் மிலிட்ரியில் இருந்தப்ப ஹீரோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்போ லீ தான் ஹீரோவோட ஸ்தானத்துலேருந்து எல்லா சடங்கையும் செஞ்சது. சின்ன வயசுலேருந்தே ஹீரோவும் லீயும் ஒன்றாவே தான் இருந்தாங்களான்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. ஆனாலும் ஹீரோக்கு ஃபேமிலி இருக்கிறனால சீனியர் ஹீரோ போக சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச சில அண்டர் கிரவுண்ட் ரவுடிங்கில் மீட் பண்ணுறாரு. சஸ்பெக்டோட ஃபோட்டோவை கொடுத்து சஸ்பெக்டை தேட சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. அவங்களும் சீனியர் சொன்னனால சஸ்பெக்டை தேடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ கடையில் உட்காந்துக்கிட்டே 2 கிலோவில் சஸ்பெக்ட் ஒருத்தன் இன்னொருத்தையான்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு பாயிண்ட் கிடைக்குது. சீனியர் ஹீரோவை கூட வரக்கூடாதுன்னு சொன்னனால ஹீரோ தனியாக ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேஸை பற்றி விசாரிக்கிறாரு. இதே நேரம் சீனியருக்கு சஸ்பெக்ட் எங்கே இருக்காங்கிற தகவல் ரவுடிங்க வழியாக கிடைக்குது. ஹீரோ ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணார்ல, அவர் ஹீரோ போலீஸ் இல்லைங்கிறனால சீனியருக்கே கால் பண்ணி ஹீரோவை பற்றி கேட்க சீனியர் ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு சஸ்பெக்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. காரில் போகிறப்ப ஆஃபீஸர்கிட்ட என்ன விசாரிச்சுட்டு இருந்தேன்னு கேட்க ஹீரோ இன்னொரு கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்கிறாரு. 2வது கில்லர் வேற யாரும் இல்லை, இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ இன்ஸ்பெக்டரை சந்தேகப்பட என்ன காரணம்னா இவங்க சஸ்பெக்டை பிரிக்க போனது இன்ஸ்பெக்டர் கொடுத்த துப்புனால தான். இவங்க அக்வாரியம் போகிறாங்கன்னு இன்ஸ்பெக்டர் தான் சஸ்பெக்ட் கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவங்க தேடுற 2 கில்லர்ஸு சஸ்பெக்டும் இன்ஸ்பெக்டரும். இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்னு ஹீரோ ஒரு தியரி வச்சுருக்காரு. ஹீரோக்கு இன்ஸ்பெக்டர் மேலே சந்தேகம் வந்ததுமே 5 வருஷத்துக்கு முன்னால் இன்ஸ்பெக்டர் சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ண கேஸ் ஃபைலை பார்க்க போயிருக்காரு. அந்த கேஸ் என்னென்னா சஸ்பெக்ட் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான், அதை எதிர்த்த வீட்டில் இருந்த பொண்ணு கண்ணால் பார்த்துருக்கா. ஸோ ஐ விட்னஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் கேஸ் நடக்க ஆரம்பித்த கொஞ்சம் வருஷம் கழித்து ஐ விட்னஸ் கோர்ட்டுக்கே வரல, போலீஸும் அவளை தேடவே இல்லை. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாதனால சஸ்பெக்டை ரிலீஸ் பண்ணிக்காங்க. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது இன்ஸ்பெக்டர் தானே, அதனால் இன்ஸ்பெக்டரும் சஸ்பெக்டும் ஏதோ டீல் போட்டிருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10 மாதத்துக்கு முன்னால் குளத்துக்கு பக்கத்தில் செத்துப்போன பொண்ணோட கேஸை போலீஸ்காரங்க சூசைட்னு க்ளோஸ் பண்ணாங்கல்ல, ஆனால் அவங்களுமே ஸ்டார்டிங்கில் சஸ்பெக்ட் மேலேயும் இன்ஸ்பெக்டர் மேலேயும் சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் சஸ்பெக்டோட முடி க்ரைம் சீனில் கிடச்சிருக்கு, செத்துப்போன பொண்ணு இன்ஸ்பெக்டரோட கள்ள காதலியான். ஸோ 2 பேருமே இந்த கேஸில் லிங்க் ஆகிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் ஹீரோ இன்ஸ்பெக்டரும் சஸ்பெக்டும் தான் கில்லர்னு சொல்கிறாரு. சீனியர் ஹீரோ கையில் ஒரு ஃபைலை கொடுக்குறாரு, அது இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் மர்டர் கேஸ் ஃபைலு. அதில் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வாயிலிருந்து, அதாவது பல்லிலிருந்து சில ஸ்கின் செல்ஸ் எடுத்தாங்களாம். அவங்க கில்லரை கடிச்சிருந்துருக்காங்க. அப்போ கில்லரோட உடம்புல இருந்து சில ஸ்கின் செல்ஸு இவங்க பல்லில் ஒட்டின்னு அதை செக் பண்ணப்ப கில்லர் ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கில்லரோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். இவங்களோட கிரிமினல் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்த்ததில் யாருமே மாட்டலை, அப்பனா சஸ்பெக்டும் அதில் மாட்டலை. ஹீரோ சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் அந்த இன்னொரு கில்லர்னா இன்ஸ்பெக்டருக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் தானே இருக்கணும்னு சீனியர் கேட்குறாரு. ஹீரோ கையில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இன்ஸ்பெக்டரோட பிளட் குரூப்பை பார்க்குறாரு. அதில் ஓ பாசிட்டிவ்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபை கொல்லலை. பேசிக்கிட்டே ஒரு ஸ்பாட்டுக்கு வராங்க, அங்கே தான் சஸ்பெக்ட் இருக்கான். சீனியரை பார்த்தது ஓட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சஸ்பெக்டை விரட்டுறாங்க, ஆனால் பிடிக்கவே முடியல. ஆனால் சஸ்பெக்ட் காலில் ஒரு பிரேஸ்லெட் இருக்கதை சீனியர் பார்த்துறாரு. கொரியாவில் மோசமாக குற்றம் பண்ணவங்க பண்ணதாக சந்தேகப்படுறவங்க காலில் இந்த மாதிரி GPS ட்ராக்கர் இருக்கிற பிரேஸ்லெட்டை கட்டிடுவாங்களாம். சஸ்பெக்டோட காலில் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்கிறத டிபார்ட்மெண்ட்காரங்க டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுதான் சீனியருக்கு இதை பற்றி தெரியல. அப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் சஸ்பெக்ட் கொலை நடந்த அன்னைக்கு யாங்கி வீட்டுக்கு போனானான்னு பார்க்குறாங்க. அந்த பக்கம் இருக்கிற மெயின் ரோடை கிராஸ் பண்ணி போயிருக்கான், ஆனால் யாங்கியோட வீட்டுக்கு போகலை. சரி, இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் கொலை நடந்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருக்கானான்னு பார்க்குறாங்க. அன்னைக்கு அவன் இந்த ஊர்லேயே இல்லை. லீயை காப்பாற்றுறதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு நினைச்சாங்க, ஆனால் இதுவும் டோட்டலாக கவுத்துருச்சு. இன்னைக்கு தான் யாங்கி ஒய்ஃப் மர்டர் கேஸ்க்கு தீர்ப்பு. லீயை காப்பாற்ற முடியல, 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. லீக்கு 30 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாரு ஜட்ஜு. தனக்கு தண்டனை கிடைச்சதுக்கு கூட லீ கஷ்டப்படல, யாங்கியும் தன்னை கில்லன்னு நினைக்கிறான்னு தான் லீ அழுகிறாரு. அதிகாரி சீனியர் கிட்ட வந்து நாளைக்கு பேஜை ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற வேலையை தேடிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோவும் சீனியரும் என்ன செய்யணும் தெரியாம நிக்கிறாங்க. அப்ப சஸ்பெக்ட் இருக்கிற இடம் சீனியருக்கு தெரிய வருது. சஸ்பெக்டை பிடிச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கார்ல போறாங்க. காரு ஒரு டேர்னிங்ல போகும்போது ஹீரோ ஆப்போசிட்ல வர லாரியை பாக்குறாரு. 2 லைட் தெரியுது. திடீர்னு ஒரு பைக்கு லாரியை கிராஸ் பண்ண 3 லைட்டை பாக்குறாரு. இதை பார்த்ததும் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை கில்லர் 2 பேரா இல்லாமல் 3 பேரா இருந்தான்னு யோசிக்கிறாரு. ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஹேன்னு ஒருத்தன் கேஸ் டீட்டெயில் எடுத்து சீனியர் கிட்ட காட்டுறாரு. இந்த ஹேனோட ஒய்ஃப் இன்னைக்கு சாக போறான்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னு சீனியர் கேட்க ஹீரோ இன்ஸ்பெக்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாரு. இந்த கேஸில் கில்லர் டெத் டைமை பர்பஸாக காட்டுறதுக்கு காரணம் இருக்கான்.
ஏன்னா மர்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கொலை பண்ணுறவங்க டைமை காட்டினாதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவனுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குமா. மர்டர் எக்ஸ்சேஞ்ச்னா எனக்காக நீ கொலை பண்ணு, அப்போ நான் பக்கா ஆதாரத்தோட தப்பிச்சுக்க ஏற்பாடு பண்ணிக்குவேன். அடுத்தது உனக்காக நான் கொலை பண்ணுறேன், அப்போ நீ தப்பிச்சுக்க பக்காவாக ஏற்பாடு பண்ணிக்கோன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. ஃபஸ்ட்டு சஸ்பெக்டும் இன்ஸ்பெக்டரும் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னால் சஸ்பெக்ட் ஒரு பொண்ணை ரேப் பண்ணான்னு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணார்ல, அப்போ சஸ்பெக்டுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான விட்னஸ் இருந்துச்சு. இதே நேரம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லேடி கூட அஃபேர் இருந்துச்சுல, அவளை கொல்லணும்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. ஆனால் அவளை கொன்னா இன்ஸ்பெக்டர் மேலே தான் ஃபஸ்ட்டு சந்தேகம் வரும். ஸோ இன்ஸ்பெக்டர் சஸ்பெக்ட் கிட்ட ஒரு டீல் பேசுகிறாரு, சஸ்பெக்டை காப்பாற்ற விட்னஸை கொலை பண்ணுறாரு. அடுத்த கொஞ்ச மாதம் கழித்து சஸ்பெக்ட் இன்ஸ்பெக்டரோட லவ்வரை கொலை பண்ணுறான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கொலை பண்ணும்போது இன்னொருத்தர் பக்கா எவிடன்ஸோட அவங்க எங்கே இருந்தாங்கன்னு ப்ரூஃப் பண்ண ரெடி பண்ணிக்கிறாங்க. அதனால் போலீஸ்க்கு இவங்க மேலே சந்தேகம் வந்தாலும் இவங்க கொலை பண்ணலைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. இது இன்ஸ்பெக்டர் சஸ்பெக்ட் கூட பண்ண மொதல் டீலு. இன்ஸ்பெக்டர் ரெண்டாவதாக ஒரு டீல் போட்டிருக்காரு. அந்த டீலு 3 பேர் சேர்ந்து போட்ட டீலு. இன்ஸ்பெக்டருக்கு தன்னோட ஒய்ஃபுக்கு இன்னிசென்ட் அஃபேர் இருக்கதா தெரிஞ்சதோ ஒய்ஃபை கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதனால பார் ஓனரையும் இந்த ஹேனுங்கிறவனையும் சேர்த்துக்கிட்டாரு. பார் ஓனருக்கு யாங்கியோட ஒய்ஃபு சாகணும், இன்ஸ்பெக்டருக்கு தன்னோட ஒய்ஃப் சாகணும். அதே மாதிரி ஹேனுங்கிறவர் அவரோட ஒய்ஃபு எக்ஸ் ஹஸ்பண்டை மீட் பண்ணது பிடிக்காம ஒய்ஃபை அடிச்சிருப்பாரு. ஸோ ஹேனுக்கும் ஒய்ஃபு சாகணும். இந்த 3 பேர் டீல் எப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபை பார் ஓனரும் ஹேனும் கொல்லும்போது இன்ஸ்பெக்டர் எவிடன்ஸோட ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும். அதே மாதிரி யாங்கி ஒய்ஃபை இன்ஸ்பெக்டரும் ஹேனும் கொல்லும்போது பார் ஓனர் லவ்வரை மீட் பண்ண போயிட்டாரு. ஸோ இவங்க 3 பேரும் தான் மர்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல, ஹேனோட ஒய்ஃப் எப்படி இன்னைக்கு சாவான்னு சொன்னேன்னு சீனியர் கேட்குறாரு. ஹேன் தான் 3வதுக்கு இல்லைன்னு ஹீரோ எப்படி சொன்னார்னா, இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் பல்லில் அந்த ஸ்கின் செல்லு ஏபி பாசிட்டிவ் இருக்கிற ஆளோட தானே, இந்த ஹேனு ஏபி பாசிட்டிவ், இதை வச்சு தான் ஹேனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார் ஹீரோ. அடுத்து ஹேனு அவர் ஒய்ஃபை அடித்ததை வச்சு ஹேனுக்கு ஒய்ஃப் மேலே கோபம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. லாஸ்ட்டாக ஹேனு நேற்று தான் ஜெயிலில் போட்டிருக்காங்க, நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். இந்த டைமில் ஹேனோட ஒய்ஃப் இறந்துட்டா யாரும் ஹேனை ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் ஹேன் ஒய்ஃபை கொள்றதுக்கு சரியான டைம், அதனால தான் ஹேனோட ஒய்ஃபு இன்றைக்கி நைட்டு கொல்லப்படுவாங்கன்னு ஹீரோ சொன்னார். சீனியருக்கு ஹீரோ சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. யாங்கியோட ஒய்ஃபு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பார் ஓனர் 11:10 சிக்னலை கிராஸ் பண்ணது, கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போனதுன்னு எல்லா டீட்டெயிலிங்கும் கரெக்டாக இருக்கு. ஆனால் எதுக்கு யாங்கி வீட்டுக்கு போய் யாங்கி ஒய்ஃபை மீட் பண்ண காத்து கிடந்தது? இவ்வளோ பிளான் பண்ணவங்க அதையே செய்யணும்னு கேட்குறாரு. இதுக்கு ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. ஹீரோவை ட்ராப் பண்ணுற இடமும் வருது. சீனியர் சஸ்பெக்டை மீட் பண்ண போகிறார்ல, இன்றைக்கி நைட்டு சஸ்பெக்டை பிடிச்சி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு காலையில் ரிசைன் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி விட்டால் அடுத்து லீயை காப்பாற்ற முடியாதுன்னு புரியுது. அதனால் ஹீரோ சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கல, கையில் இருக்கிற வழியினாச்சும் ஃபாலோ பண்ணுவோன்னு தனியாக போயிடுறாரு. சீனியர் தனியாக போனதும் ஹீரோ ஹேனோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஹேனோட ஒய்ஃபு எக்ஸ் ஹஸ்பண்டை மீட் பண்ண கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு கோல்ஃப் கிளப்பை காட்டுறாங்க, எல்லாரும் போனதும் பவர் கட் ஆகுது. கிளப்போட இன்சார்ஜ் ஸ்விட்ச் போர்ட் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாரு. அப்போ யாரோ அவரை அட்டாக் பண்ணி அவர் ஃபோனை எடுத்து ஹேனோட ஒய்ஃபுக்கு அர்ஜென்ட்டாக கிளப்புக்கு வான்னு அனுப்புகிறாங்க. இந்த கிளப் இன்சார்ஜ் தான் ஹேன் ஒய்ஃபோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ எல்லாமே ஹீரோ சொன்ன மாதிரியே நடக்குது. ஹீரோவும் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு ஹேன் ஒய்ஃப் போன டாக்ஸியை ஃபாலோ பண்ணுறாரு. இதே நேரம் சீனியர் சஸ்பெக்டை பிடிக்க ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே சஸ்பெக்ட் சீனியரை ட்ராப் பண்ணி காரை தண்ணியில் இறக்கிறான். சீனியர் உயிருக்கு போராடிட்டுருக்காரு. சஸ்பெக்ட் கார்லேருந்து தப்பிக்க போகிறப்ப சீனியர் சஸ்பெக்டை பிடிச்சி சஸ்பெக்ட் கூடவே மேலே வந்துடுறாரு. ஹீரோ கிளப்புக்குள்ளே போய் ஹேன் ஒய்ஃபை தேடுறாரு. அப்போ ஹேனோட ஒய்ஃபு மேலேருந்து கீழே விழுகிறாங்க. ஹீரோ அவங்கக்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாரு. அப்போ 2 கில்லர்ஸ் அங்கே வராங்க. ஒருத்தன் இன்ஸ்பெக்டர், இன்னொருத்தன் பார் ஓனர்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுதான் இல்லை. இன்னொருத்தன் யாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு யாங்கி. இதை ஹீரோவே எதிர்பார்க்கல, அப்போ தான் ஒவ்வொன்றா நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ சொன்ன தியரியில் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பார் ஓனருக்கு பதிலாக யாங்கி நிற்கிறான். யாங்கியோட ஒய்ஃபை கொல்ல போகிற அன்னைக்கு யாங்கி தான் ஹீரோவுக்கு கால் பண்ணி ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டான். ஹீரோ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியுமே இவன் தான் ஹீரோ வீட்டுக்கு வா ட்ரிங்க் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போவான். அன்னைக்கு யாங்கி ஒய்ஃபை கொண்டது இன்ஸ்பெக்டர், கூட இருந்தது ஹேனு. அடுத்து இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபை கொண்டது ஹேனு, கூட போனது யாங்கி. இன்றைக்கி ஹேனோட ஒய்ஃபை கொல்ல போகிறது யாங்கி, கூட இருக்கிறது இன்ஸ்பெக்டர். யாங்கியோட ஒய்ஃபும் லீயும் மீட் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து யாங்கி கிட்ட காட்டினது இன்ஸ்பெக்டர்.
தன்னோட ஒய்ஃபும் ஃப்ரெண்டுமே தனக்கு துரோகம் பண்ணதை யாங்கி நினச்சிருந்துருக்கான். இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபும் துரோகம் பண்ணா, அதே மாதிரி ஹேனோட ஒய்ஃபும் எக்ஸ் ஹஸ்பண்டை சீக்ரெட்டாக மீட் பண்ணா. ஸோ மூணு பேரும் ஒன்றா கூடுறாங்க. டீலை ப்ரப்போஸ் பண்ணது இன்ஸ்பெக்டர். டீல் படியே கொலையை பண்ணி ஒய்ஃப் கூட இல்லிசிட் அஃபேரில் அந்த ஆளையே போலீஸில் மாட்டி விட்டுருக்காங்க. ஹீரோ யாங்கியை தடுக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை செம்ம அடி அடிக்கிறாரு. லாஸ்டாக ஹீரோ லீ கொடுத்த பேப்பரை யாங்கி கிட்ட கொடுக்க, அதில் யாங்கி எப்படி கடனை அடைக்கிறது, யாங்கி ஒய்ஃப் எங்கெல்லாம் பணத்தை வச்சிருக்கா, எந்த கடைங்காரனை எப்படி சமாளிக்கணும்னு டீட்டெயிலாக யாங்கிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு லீ. இதை படித்ததும் லீ சொன்னதும் ஹீரோ சொல்கிறதான் உண்மைன்னு யாங்கிக்கும் புரியுது. அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண போகிறாரு. ஃப்ரெண்டை காப்பாற்ற யாங்கி இன்ஸ்பெக்டரை அடிக்க போக இன்ஸ்பெக்டர் யாங்கியை ஷூட் பண்ணிடுறாரு. அடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே சீனியர் அங்கே வந்து இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிடுறாரு. சீனியர் சஸ்பெக்டை அடித்ததில் சஸ்பெக்ட் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அதுதான் சீனியரால் கரெக்ட் டைமுக்கு வர முடிஞ்சுது. இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதிகாரியை தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணதுக்கு ரிசைன் பண்ண சொல்லிடுறாங்க. லாஸ்ட்டாக சீனியரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் கம்பெனியை தொடங்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.